புனித ஆண்ட்ரூஸ் பள்ளி முதன்மையாக அதன் இருப்புக்கு மறைந்த அருட்தந்தை டாக்டர் ஜோஸ் கைம்லட், நிறுவனர், மிஷனரிஸ் ஆஃப் கம்பாஷன், ஹெரால்ஸ் ஆஃப் குட் நியூஸ் மற்றும் மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டுள்ளது. அருட்தந்தை ஜோஸ் தனது அசாதாரண மிஷனரி வைராக்கியத்திற்காக எடுக்கிற, குறிப்பாக ஏழை எளியவரின் வாழ்வு மேம்பாட்டிற்காக எடுக்கிற அவரின் அயராத முயற்சிகளுக்காக அறியப்பட்டவர். அவர் எப்போதும் சாதாரண மக்களுக்காக முடியாது என்று தோன்றுவதை செய்வதில் மிகுந்த நம்பிக்கையுடையவர். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அவரது தீவிர விருப்பம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வையின் விளைவுதான் இன்று பெருமையின் சிகரமாக இருக்கின்ற இந்த புனித ஆண்ட்ரூஸ் பள்ளி. இந்த நம்பிக்கையின் முதற்படியாக 1996 அருட்தந்தை ஜோஸ் கைம்லட் திருமாந்துறையில் 15 ஏக்கர் நிலத்தை வாங்கி பள்ளிக்காக ஒதுக்கினார். என்றும் அவருக்கு நம் பள்ளியானது தனது பணிவான அஞ்சலியை செலுத்துகிறது. திருமாந்துறை பெரம்பலூர் மாவட்டத்தில் பின்தங்கிய மற்றும் வளர்ச்சியடையாத கிராம பகுதியாகும். இந்த சூழ்நிலையில் அப்போதைய ஹெரால்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சபையின் மாகாண தலைவர் அருட்தந்தை ஜாய் ஓரவணம் தடத்தில் இப்பள்ளியை கட்டி நிறுவும் சவாலான பணியை ஏற்றுக்கொண்டார். அருட்தந்தை ஜோஸ் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டும் அவரின் பாத சுவடுகளை பின்பற்றியும் ஆயிரக்கணக்கான பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை குழந்தைகளுக்கு மதிப்புமிக்க தரமான கல்வியை வழங்குவதற்கும் நவீன போட்டி உலகில் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதற்கும் தனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பாக இப்பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு செப்டம்பர் 8, 1998 அன்று அருட்தந்தை ஜாய் புனித ஆண்ட்ரூஸ் பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினார். பள்ளி அவருக்கும் ஜெர்மனியில் இருக்கும் அவரது நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுக்கும் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. 1999 ஜூலை 28 கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களால் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அர்ச்சிக்கப்பட்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியாளர் திரு எஸ் கோசலராமன் IAS அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருமாந்துறை கிராமத்தில் அன்று முட்புதர்கள் நிறைந்த சதுப்பு நிலமாக காட்சியளித்த இந்த இடம் இன்று தெய்வீக கல்வி மயமாக மாற்றம் பெற்று இன்று வரை பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வாழ்வின் பாடத்தை கற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். நமது மதச்சார்பற்ற இந்திய நாட்டை நேசிக்கவும் நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யவும் கற்றுக் கொடுத்து நாட்டின் சிறந்த குடிமக்களாக உருவாக்கப்படுகிறார்கள். நம் பள்ளி அன்பு, இரக்கம், சத்தியம் மற்றும் ஞானத்தின் இருப்பிடமாக இருந்து அறியாமை மற்றும் இருளை போக்கும் நல்ஒளிக்கும் உண்மையான அறிவிற்கும் சான்றாக இன்று வரை திகழ்கிறது. தமிழ்நாடு அரசு கடந்த 2000 புனித ஆண்ட்ரூஸ் பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து 2007 மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. மேல்நிலை பள்ளி கட்டிடத்திற்கான அடிக்கல் மார்ச் 14
2007 அன்று திரு ருடால்ஃப் மெட்ஸ்கர் அவர்களால் நாட்டப்பட்டது. பின்பு மார்ச் 16, 2009 அன்று கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு எஃப் அந்தோணிசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு அருட்தந்தை டாக்டர் ஜோஸ் கைம்லட் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புனித ஆண்ட்ரூஸ் பள்ளி பல ஆண்டுகளாக தற்போது வரை குறிப்பிடத்தக்க எண்ணற்ற சாதனைகளை கொண்டுள்ளது. இன்று 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த குழந்தைகள் இப்பள்ளியில் தரமான கல்வியை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 10வது மற்றும் 12வது பொது தேர்வுகளில் 100% தேர்ச்சியோடு பலமுறை மாநில மற்றும் மாவட்ட அளவில் முதன்மையான இடங்களை பெற்று மாணவர்கள் பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறார்கள். பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்ட சுற்று வட்டாரத்தில் பள்ளி படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு ஆகிய இரண்டிலும் நன்கு விருப்பப்பட்ட பள்ளியாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று புனித ஆண்ட்ரூஸ் பள்ளி சுமார் 4000 மாணவர்களுக்கு கல்வி ஆதாரமாகவும் 200 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு வாழ்வாதாரமாகவும் இருந்து வருகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கற்கும் உரிமை உண்டு. மேலும் ஒவ்வொரு பொறுப்புள்ள குடிமகனுக்கும் குழந்தைகளின் கல்விக்கு உதவ வேண்டிய கடமை உள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம். இதை மனதில் வைத்து மதிப்பு அடிப்படையிலான கல்வி மூலம் நமது கிராமத்து குழந்தைகளை உன்னத குணங்களுடன் வளர்ப்பதை புனித ஆண்ட்ரூஸ் பள்ளி என்றும் தனது நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் குழந்தைகளை சுய ஒழுக்கம், தன்னலமற்ற சுயமரியாதை, சேவை மனப்பான்மை, கடின உழைப்பு மற்றும் அறிவொளி உள்ள குடிமக்களாக உருவாக்கவும் உயர்த்தவும் உதவி செய்கிறோம். இதன் மூலம் கடவுள், தாய்நாடு, ஆசிரியர்கள், பெரியவர்கள் மற்றும் எங்கள் பள்ளியின் நலம் விரும்பிகள் ஆகியோரிடம் என்றும் நன்றியுணர்வு மனப்பான்மையோடு வாழவும் வளரவும் கற்பிக்கிறோம். எல்லாம் வல்ல கடவுள் புனித ஆண்ட்ரூஸ் பள்ளியையும் அதன் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை பெற்று தருவாராக.